20 kgsக்கு 1 லிட்டர் குடிச்சிங்கன்னா பிரச்சனையே வராது. ஆனால் ஒரு 40 கிலோ தான் நான் மொத்தமாகவே இருக்கேன், ஆனால் 4 லிட்டர் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, அடிச்சாதான் தண்ணி குடிக்கணும், பசிச்சாதான் சாப்பிடணும்னு சொன்னீங்கன்னா ஒரு குட்டி குழந்தையும் தண்ணியும் குடிக்காது, சாப்பிடவும் சாப்பிடாது. ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் தொடவே பக்கத்துலேயே, உணவு பக்கத்துலேயும் போக மாட்டாங்க, தண்ணி பக்கத்துலேயும் போக மாட்டாங்க. ஒரு பிஸியான நர்ஸு, பிஸியான டாக்டரும் சரி, ரெண்டு பக்கத்தையும் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு விவசாயம் பண்ணாங்க நம்ம ஆளுங்க, ஓடுனாங்க, களை எடுத்தாங்க, அத்லெட்டிக்ஸில் இருந்தாங்க, இந்த நம்மளோட தொழிலே வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும், காலில் செருப்பு கூட போட மாட்டாங்க. ஆனால் நான் இப்போ வந்துட்டு ரொம்ப செடன்ட்ரியான ஒரு லைஃப் பண்ணுறேன். இப்போ நான் பேசுகிறோம், பேசிகிட்டே இருக்கிறனால தான் தாக அடிக்குது. இப்போ நான் சும்மா போய் ஒரு பேஷண்ட்டை பாட்டு உட்காறேன்னா நான் பாட்டி இப்படி உட்காருவேன். அமைதியாக இருக்கும்போது நான் டயர்டாக மாட்டேன், எதுவுமே எனக்கு ஆகாது, ஒரு வேர்வை கூட எனக்கு வராது. அப்போ நான் எப்படி தண்ணி குடிப்பேன்? ஸோ கம்பல்சரி தண்ணி குடிக்கணுங்கிறத நான் இப்போ சொல்லிக்கிறேன். நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு எப்படி தாகம் எடுக்காமல் தண்ணி குடிப்பீங்கன்னா, ஒரு நீங்களே போய் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கிட்ட தண்ணி பாட்டில் கொடுத்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் அதை அப்படியே தான் வச்சுருப்பான், வந்து பார்க்க மாட்டேன். 24 இந்த ஃபோனை தான் பார்ப்பாங்க. ஃபோன் எடுக்கும்போது நம்மளுக்கு பசிக்குமா இல்லை தண்ணி தான் தாகம் எடுக்குமா? இல்லை. ஸோ கம்பல்சரி தண்ணி தாகம் எடுக்குதோ இல்லையோ, பசிக்குதோ இல்லையோ, சாப்பிட்றணும், தண்ணி குடிச்சிடணும். தண்ணி குடிக்கிறேன்னா நமக்கு வளம் போல நல்ல ட்ரை ஸ்கின் வரும். நிறைய பேருக்கு பிளாக் போர்ட் மாதிரி இருக்கும் ஸ்கின், இப்படி இப்படி பண்ணோன்னா ஃபுல்லாக வெள்ளையாக வர்றது, நம்ம கண் பார்வை கொஞ்சம் மங்கலாகிறது, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிறது, கண்ணுக்கு கீழே கருவளையம் அங்கங்கே கரு, இது நம்மளோட வட்டெக்ஸ் ரீஜனில் வந்துட்டு புள்ளி புள்ளியாக ஒரு டாட்ஸ் வரும். அவங்கெல்லாம் வந்துட்டு சுத்தமாகவே தண்ணி குடிக்கிறதுலாம் அர்த்தம். இது ஏன் வருது, இங்கே எதுக்கு நம்மளுக்கு கருப்பு கருப்பாக வருதுன்னா நீங்கள் நினைப்பீங்க, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், அதாவது சுத்தமாக உடம்புல வந்துட்டு தண்ணி இல்லைங்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் வரும். தண்ணிங்கிறது நம்ம உடம்புக்கு பெட்ரோல் மாதிரி, ஒரு பைக்கில் ஃபுல் டேங்க் பெட்ரோல் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக ஓடும், அரை டேங்க் இருந்துச்சுன்னா நார்மலாக ஓடும், பெட்ரோலே இல்லைன்னா கடமுடன் ஓடும். சுத்தமாகவே பெட்ரோலே ஊற்றாமல் ஒரு மாதம் ஒரு பைக்கை வச்சிங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டாக கலந்துக்கிட்டே வரும், அதுதான் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷனாகுதுன்னு அர்த்தம். சுத்தமாகவே நீங்கள் தண்ணி குடிக்கலன்னா ஃபஸ்ட்டு கிட்னி, அப்புறம் லிவர், அப்புறம் இன்டெஸ்டைன், அப்புறம் இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும். ஸோ பெட்ரோல் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளோட உடம்புக்கு தண்ணி குடிக்கிறது 200% நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தாகம் அடிக்குதோ இல்லையோ தண்ணி குடிச்சிருங்க. ஒரு நாளைக்கு 6 times யூரின் போடணும். தண்ணி குடிச்சா எனக்கு யூரின் வந்துட்டே இருக்கலாம், தப்பே இல்லை, கழுவி கழுவி வெளியே நீங்கள் கமுத்துறீங்க அவ்வளோதான், சரிங்களா? ஸோ நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு தண்ணி குடிக்கணும். எக்ஸஸ் வாட்டர் குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 20 kgsக்கு 1 லிட்டர் குடிச்சிங்கன்னா பிரச்சனையே வராது. ஆனால் ஒரு 40 கிலோ தான் நான் மொத்தமாகவே இருக்கேன், ஆனால் 4 லிட்டர் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, கிட்னியில் பிரச்சனை வரும். உங்களோட குளோமருலால் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக வேலை செய்யும் உங்கள் கிட்னி. நான் வந்துட்டு இவ்வளோதான் வேலை செய்வேங்கிற இடத்துல நீங்கள் டபுள் த டோஸ் கொடுக்கும்போது, 2 லிட்டர் குடிப்பேங்கிற இடத்துல 4 லிட்டர் நீங்கள் வந்துட்டு அந்த கிட்னிக்கு கொடுக்கும்போது கொஞ்ச நாள் வேலை செய்யும், தப்பே இல்லை. அது ஒரு 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கூட வேலை செய்யும், ஆனால் ஒரு நாள் மொத்தமாக போயிடும், கரெக்டுங்களா? இப்போ நம்மளே காலைல வரோம், நம்மளுக்கு கொடுக்குற வேலையை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாக கொடுக்குறோம்னா ஒரு ஆர்வ கோளாறுல நம்ம பண்ணுவோம் ஒரு 2 வருஷம். ஆனால் 2 வருஷம் கழிச்சு போங்கடா சாமின்னு வேலையை விட்டு வந்துடும். ஸோ இதுதான் நடக்கும். கிட்னி வந்துட்டு நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது.